உக்ரைனின் கிழக்கில் உப்பின் கொடை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற உப்புச் சுரங்கங்கள் நிறைந்த சோலேடர் மற்றும் பாக்முட் நகரங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றிவிட்டன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த வாக்னர் என அழைக்கப்படும் தனியார் கூலிப்படைகளை கடும் சண்டைக்கு பின்னர் இந்த நகரங்களை கைப்பற்றின. அண்மைய நாட்களாக உக்ரைன் அரசு இதை மறுத்த நிலையில் அங்கு மோதல்கள் தொடர்கின்றன என்று கூறி வந்தது. எனினும் உக்ரைன் இராணுவ பேச்சாளர் ஒருவர் சோலிடர் நகரம் எதிரியிடம் வீழ்ந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த பல மாத காலமாக கட்டாயத்தின் பேரிலும் சிறைகளில் இருந்தும் திரட்டி ஆட்சேர்ப்பு செய்த ஆயிரக்கணக்கான தொண்டர்படைகள் சகிதம் வாக்னர் தனியார் இராணுவ கூலிப்படைகள் பாக்முட் மற்றும் சோலிடர் நகரங்கள் மீது எண்ணுக்கணக்கற்ற பல தாக்குதல்களையும் எறிகணை வீச்சுக்களையும் நடாத்தி அவற்றை கைப்பற்ற முயன்று வந்தன. இதனால் உல்லாச பயணிகளை கவர்கின்ற உப்புச் சுரங்கங்கள் மற்றும் கனிம குகைகள் நிறைந்த அந்த பிரதேசம் பேரழிவுகளை சந்தித்தது. இரண்டு தரப்புகளிலும் பலத்த உயிர் சேதங்கள் ஏற்பட்டன என்றும் அறிய வருகின்றது. சோலிடர் உப்புச் சுரங்கங்கள் உலகின் உப்பு தேவையில் பெரும் பங்கை நிறைவு செய்பவை. சோவியத் தோன்றிய காலத்தில் அதன் 40% உப்பு தேவையை பூர்த்தி செய்து வந்தன. போர் தொடங்கும் முன்னர் உக்ரைனுக்கு தேவையான 99% உப்பை அந்த சுரங்கங்களே வழங்கி வந்தன. சோலிடர் உப்புச் சுரங்கங்களின் இழப்பு பொருளாதார ரீதியில் அதிக முக்கியத்துவம் கொண்டது அல்ல. ஆனால் அங்குள்ள நிலத்தடி நகரங்கள் இராணுவ ரீதியில் ரஷ்யாவுக்கு சாதகமான பல கள நிலைமைகளை கொண்டவை. நிலத்தடியில் படைகளையும் வாகனங்களையும் பாதுகாப்பாக நிலைகொள்ள செய்வதற்கு ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்ட வலையமைப்பு கொண்ட உப்பு கனிமச் சுரங்கங்கள் புவியியல் ரீதியில் வாய்ப்பானவை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் இராணுவ ஆட்சியாளரும் பின்னாளில் அந்த நாட்டின் ஜனாதிபதியுமான பர்வேஷ் முஷாரப் உடல்நலக் குறைபாடால் துபாயில் காலமானார். அவருக்கு 79 நீண்ட காலமாக உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். 1943 சுதந்திரத்துக்கு முன்பு புதுடில்லியில் பிறந்தார் பர்வேஷ் முஷாரப். தேச பிரிவினையின் போது முஷாரப் குடும்பம் பாகிஸ்தானின் கராச்சிக்கு இடம்பெயர்ந்தது. 1964 பாகிஸ்தான் இராணுவத்தில் சேர்ந்த முஷாரப் படிப்படியாக உயர்ந்து தலைமை தளபதியானார். நவாஸ் ஷெரீப் ஆட்சியை கவிழ்த்து 1999 அதிகாரத்தை கைப்பற்றினார். இராணுவ ஆட்சியை பிரணம் செய்த முஷாரப் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தை கலைத்து அரசியல் சட்டத்தையும் முடக்கினார். 2001 பாகிஸ்தான் ஜனாதிபதியாக பதவியேற்ற முஷாரப் காஷ்மீர் பிரச்சினைக்காக இந்தியாவுடன் பேச்சு நடத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது வான்பரப்பில் நுழைந்து பறந்த சீனாவின் உளவு பலூன் ஒன்றை அத்லாந்திக் சமுத்திரத்துக்கு மேலே வைத்து சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. சில தினங்களாக அமெரிக்காவின் தெற்கு மாநிலங்களின் மேலாக வானில் சந்திரன் போன்ற வட்ட வடிவில் தென்பட்ட அந்த பலூனை அமெரிக்க பாதுகாப்புத்துறையான பென்டகன் சீனாவின் உளவு ஊர்தி என்று அறிவித்திருந்தது. அதனை தீவிரமாக கண்காணித்தும் வந்தது. சிதைவுகள் முக்கிய இலக்குகள் மீது விழுந்து சேதங்களை ஏற்படுத்தி விடலாம் என்பதால் அதனை தரைப்பகுதிகளுக்கு மேலே வைத்து தாக்கி வீழ்த்துவதை படை அதிகாரிகள் தவித்திருந்தனர். இந்நிலையில் பலூன் அத்லாந்திக் சமுத்திரத்தில் நுழைந்த நிலையில் அது சுட்டு வீழ்த்தப்பட்டது. சுடப்பட்ட சமயம் பலூன் சுமார் 60,000 உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. பெரிய வெடிச்சத்தத்தை அடுத்து அது கீழே விழத் தொடங்குவதையும் போர் விமானங்கள் அருகே பறப்பதையும் காட்டுகின்ற படங்களை தொலைக்காட்சிகள் வெளியிட்டுள்ளன. ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட இதுபோன்ற ராட்சத பலூன்களை சுட்டு வீழ்த்துவது இலகுவானதல்ல என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. பலூனை குண்டுகள் துளைத்தாலும் அது உடனடியாக கீழே விழவும் வாய்ப்பில்லை. வாயு வெளியேறும் வரையும் அதற்கு பின்னரும் அது விண்ணில் நீண்ட நேரம் மிதந்து கடைசியில் தாக்கப்பட்ட இடத்துக்கு மிக தொலைவில் எங்காவது ஒரு இடத்தில் போய்விழும். சிதைவுகளை தேடி அறிவதும் கடினமாகும். அமெரிக்காவின் மோண்டோனாவில் உள்ள அணுசக்தி ஏவுதளத்தில் சீனாவின் உளவு பலூன் பறந்த விவகாரத்தை அடுத்து அமெரிக்க வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் தனது சீன பயணத்தை ரத்து செய்துள்ளார். சீன உளவு பலூன் பறக்கவிடப்பட்டது அமெரிக்க இறையாண்மைக்கு எதிரான திட்டமிட்ட தெளிவான அத்துமுறல் என்று அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த உளவு பலூன் 3 பெரிய பேருந்துகளை ஒன்றாக சேர்த்தது போன்ற அளவுக்கு பெரியது என்று அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. தேசிய சர்வதேச அமைப்புகளில் பெண்கள் பணிபுரிய விதிக்கப்பட்ட தடை காரணமாக ஆப்கானை சேர்ந்த திருமணமாகாத பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் உணவுக்கு உத்தரவாதமின்றி தவித்து வருகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து அங்கு பெண்களுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நடுநிலை கல்வி மற்றும் உயர்கல்வி கற்க ஆப்கான் பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆண் துணையின்றி பெண்கள் வெளியே செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய சர்வதேச அமைப்புகளில் பெண்கள் பணிபுரியவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேலைக்கு செல்லும் ஆண்கள் உள்ள குடும்பங்களில் மட்டுமே அனைவருக்கும் உணவு கிடைத்து வருகிறது. வயதான ஆண்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ள குடும்பங்களிலும் ஆண்களே இல்லாத குடும்பங்களிலும் பெண்களின் வருமானத்தை கொண்டே இதுவரை அவர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். அதற்கான வாய்ப்பு தற்போது மறக்கப்பட்டுள்ளதால் திருமணம் ஆகாத பெண்கள் விதவைகள் உட்பட அதிகளவிலான பெண்கள் உணவுக்கு உத்தரவாதமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள்.
முந்தைய ஆப்கான் அரசாங்கத்தில் பாதுகாப்பு துறையில் பணியாற்றி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தியாகிகளுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. அவர்கள் தலிபான்களுக்கு எதிராக போரிட்டவர்கள் என்பதால் அந்த உதவித்தொகையை தலிபான் அரசு நிறுத்திவிட்டது. இதன் காரணமாக அரசின் உதவித்தொகையை பெற்று வந்த குடும்பங்கள் தற்போது மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளன. ஆப்கானில் கடந்த 2018 72% மக்கள் ஏழ்மை நிலையில், அது தற்போது 97% உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வியாழன் கிரகத்து குறித்தான மேலும் 12 நிலவுகள் அமெரிக்க வானியல் அறிஞர்களால் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சூரிய குடும்பத்திலேயே அதிகபட்சமாக 92 சந்திரன்களுடன் வியாழன் கிரகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. 83 சந்திரன்களுடன் முதலிடத்திலிருந்த சனிக்கிரகம் 2 இடத்துக்கு தள்ளப்பட்டது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் அமைந்துள்ள காஷ்நகி அறிவியல் நிறுவனத்தின் வானியல் அறிஞர்களால் நடாத்தப்பட்ட ஆய்வில் புதிய 12 நிலவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. சர்வதேச வானியல் ஒன்றியத்தின் சிறுகிரக மையம் நிர்வகிக்கும் சிறுகிரகங்களின் பட்டியலில் இந்த புதிய 12 நிலவுகளும் இணைக்கப்பட்டன. இது தொடர்பாக ஆய்வுக்குழுவில் இடம்பெற்ற அமெரிக்காவின் பிரபல வானியல் அறிஞர் ஸ்கட் ஜெபார்ட் கூறுகையில், 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் ஹவாய் மாகாணம் மற்றும் சிலி நாட்டில் அமையப்பெற்ற தொலைநோக்கிகள் மூலமாக நடாத்தப்பட்ட ஆய்வில் புதிய நிலாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அனைத்து நிலவுகளும் 1 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் வரை அளவு கொண்ட சிறிய அளவிலான கிரகங்கள். சனி மற்றும் வியாழன் கிரகங்களை சூழ்ந்திருக்கும் சிறிய நிலவுகள் ஒன்றோடு ஒன்று மோதியோ அல்லது வான்கோள்களுடன் மோதியோ புதிய நிலவுகள் உருவாகியிருக்கக்கூடும். இருப்பினும் இந்த நிலவுகளின் தோற்றம் குறித்து வரும் காலங்களில் விரிவான ஆய்வு நடத்தப்படும். புதிய நிலவுகளுக்கு இன்னும் பெயர்கள் சூட்டவில்லை என்றார் ஸ்காட்.